வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனைமலை சந்திரராஜ் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது வந்து நம்மளுடைய தட்டைப்பயிர் சாகுபடி வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பீர்கன் சாகுபடிக்காக எப்படி வந்து லேண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம்ங்க. அதில் முதல் வீடியோ வந்து என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து இதுதான் உங்களுக்கு வந்து முதல் வீடியோ அப்படின்னா நம்ம அக்ரி டைம்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்த விவசாய நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸை. தகவல்கள் வந்து தொடர்ந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். சரி, வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய பொரியல் தட்டை வந்து முடிஞ்சுதுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து பசுமாடுகளை வச்சு எல்லாம் மேய்ஞ்சது, மேய்ச்சல் எல்லாம் மேய்ஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுகள் எல்லாமே வெளியே எடுத்துடுறோமுங்க. எல்லாத்தையும் வெளியே அப்படியே வேரோட வெளியே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்களா, இதெல்லாம் எடுத்துடுறோம். என்ன காரணம்னா இது வந்து அப்படியே போட்டு பவர் டில்லரோ அல்லது ரொட்டாவிட்டர் போட்டு வெட்டுவோம் டிராக்டர் உடலையில். அப்படி ரொட்டாவிட்டர் போட்டு வட்டையில் சிறு சிறு துண்டுகளாகிருமுங்க. துண்டுகளாகி இது முத்துண தண்டுங்காட்டி நம்மளுடைய மழை காலங்களில் அல்ல ட்ரிப்ரிகேஷன் பண்ணுறப்போ அதில் நீர் கோர்த்துக்குங்க. நீர் கோர்த்து போட்டு என்ன பண்ணுங்கனா நம்மளுடைய அடுத்த நட்டுறோம் இல்லைங்களா, பீர்க்கன் ஆகட்டும் பாவையாகட்டும் எது நட்டுனாலும் அதில் வந்து இந்த தண்டல்கள் பிரச்சனை வந்து வரும். எனத்தினால செடி சாகுதுன்னே தெரியாது, மண்ணுக்கட்டை வந்து தண்டு வத்தி வத்தி அப்படி சாகுங்க. ஒன்று அந்த மண் பட்டுதுன்னா, நாற்றெடுத்து நெட்டியில் மண் பட்டுதுனாலும் அந்த மாதிரி தண்டல்கள் வருமுங்க. இல்லைனா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வெட்டி விட்றோம் இல்லைங்களா, இந்த கிராப்னால் வெட்டி நல்லா மக்கணும். மக்கினதுக்கப்புறம் தான் நம்ம அதை பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு டைம் இல்லைங்க நம்மளுக்கு, மழை ஃபுல்லாக பேஞ்சிட்டே இருக்குது, எப்படி விடுது என்னென்னு தெரியாது இல்லைங்களா. அந்த கேஃபில் நம்ம உடனடியாக பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம போயிடுவோங்க. அதனாலேயே நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக அகற்றிடுறோம். வெளியே அகற்றிட்டு தான் உழவே ஓட போகிறோமுங்க. அந்த விதத்தில் தான் இந்த காணொலி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. இதே சணப்பை தக்கப்போடு இதெல்லாமே போடுறீங்க அப்படின்னா ரொம்ப முத்தை விட்டு வெட்டிடாதீங்க. தயவு செஞ்சு ஒரு 40 நாள் அந்த பூ வர்ற ஸ்டேஜ்லேயே சின்ன தண்டு வந்து சிறுசாக இருக்கையிலேயே நீங்கள் வந்து வெட்டிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் ஃபுல்லாகவே நான் மாடாகட்டும் அதே மாதிரி நம்மளுடைய கோழிகளாகட்டும் எல்லாமே மேய்ஞ்சிக்கும். ஏன்னா இது இடைப்பட்ட கேஃப் இல்லைங்களா, அதனால் எல்லாத்தையும் வெளியே விட்டோம்னா எல்லாமே சாப்பிட்டுங்க. அடுத்தது வந்து உழவு ஓட்டுற மெத்தடு பிரகாரம் நம்ம வந்து அடுத்த காணொலியில் வந்து நம்ம வந்து பார்க்கலாமுங்க. இது ஃபுல்லாக வெடி எடுக்கிறதுக்காகவே, வெளியே எடுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து உருவாக்கியிருக்கேன். சரி நண்பர்களே, அனைத்து வீடியோவுமே உற்று நோக்கிட்டு வாங்க. அடுத்து காணொலியில் சந்திப்போம். நன்றி.